குளமிகு கரியது வடிகோடு வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மீ கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இடையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதாவது இந்த 6 நாள் சஷ்டி விரதம் நிறைய பேர் அனுஷ்டிச்சிருப்பாங்க, நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க, குழந்தை வரம் வேண்டி, தொழிலுக்காக, கடன் தீர்றதுக்காக. இதெல்லாம் விட எனக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், முருகா முருகா முருகான்னு நான் வேண்டின்னு இருப்பேன். ஒவ்வொரு பக்தர்களும் இப்படி 6 நாள் சஷ்டி விரதம் இருப்பான். இடையில திருச்செந்தூர் போயிருந்தேன், இந்த சஷ்டியில 3வது நாள் திருச்செந்தூர் போயின்ட்டு. இப்போ நிறைய அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அத்தனை பேரும் சொல்கிறா, சார் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், நான் நீங்கள் சொல்லி தான் இந்த முருகா முருகான்னு சொல்லி இப்போ முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டிருக்கேன்னு நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்க முன்னாடி நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு. அப்படி விருச்சிக ராசிக்குண்டான அதிபதி யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவ்வாய். செவ்வாய் தான் விருச்சிக ராசிக்குண்டான அதிபதி. இன்னைக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அபிஷேகம் நம்ம நிறையா பார்த்துருப்போம், அபிஷேகத்தின் சிறப்புகள்லாம் நம்ம நிறையா பார்த்தது உண்டு. தொழிலுக்கும் புகழுக்கும் உண்டான சிறப்பு அபிஷேகம் என்ன? அபிஷேகமே சிறப்பு. அதில் நிறையா சந்தனம், பால், தயிர் இருக்கு இல்லையா, அதில் தொழில் புகழுக்குண்டான அபிஷேகம் என்ன? இதை இன்னைக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து ஒரு அழகான யானையை வளர்த்துட்டு இருக்கார். அந்த யானை ரொம்ப நாளாக அந்த அரண்மனையில் அந்த இளவரசர் வந்து கூடவே இருந்துருக்கோம், யானை எப்பவுமே கூடவே இருந்துருக்கும். அத்தனை பேரும் அந்த யானையை ரொம்ப செல்லமாக வளர்க்கறது உண்டு. ஏன்னா இளவரசருடைய யானைன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக வளர்க்கணுண்டு. யானை அதற்கு அந்த அன்புக்கு மிஞ்சியதே கிடையாதுன்னு நிறைய அனுபவிச்சிருக்கு. ஒரு நாள் பார்த்துட்டேன்னா திடீர்னு காலையில் அரண்மனைலேருந்து வர யானையை காணல. எங்கடா போயிடுத்து யானை அப்படின்னு பார்த்தா சுற்றி முத்தியும் தேடுறார், யானையை காணல. உடனே அந்த குழந்தை, அதாவது இளவரசர், உட்காந்து அழுகிற, யானையை காணல யானையை காணலன்னு. அப்போ ராஜா என்ன பண்ணுறார், அங்கே இருக்கிறவங்களை கொண்டு உடனே போய் பார்த்துட்டு வரணும் யானை எங்கே இருக்குது. எப்போவுமே அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சுவாமி மேலே தீராத நம்பிக்கை இருக்கும். அடுதே மாதிரி பார்த்தோன்னா ஜோதிட சாஸ்திரத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த ராஜா என்ன பண்ணுறார், 2 ஜோதிடர்களை கூப்பிடுறார். 2 ஜோதிடர்களை கூப்பிட்டு அப்போ 2 பேர்கிட்டையும் கேட்குறார், யானை எங்கே இருக்குது, எப்போ வரும்னு கேட்குறார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், யானை வராது அப்படின்ட்டார். இன்னொருத்தர் சொல்கிறார், யானை வந்துடும், கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது என்னதாப்பா, 2 பேர் 2 விதத்தில் சொல்கிறா, சரி பார்ப்போமே எப்போ வரும்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யானை வரும்னு சொன்னவர் கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கும்போது நேராக போய் இவா யானையை பிடிச்சிட்டு வந்துட்டான். எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிருக்கு. எப்பவுமே இந்த யானையை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழக்கம், வேறு எங்கேயும் போகல, அங்கே தான் போயிருக்கு. திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த ஜோதிடத்துக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து அவர் கேட்குறார், சுவாமி எப்படி இவ்வளோ அழகாக சொன்னேல் யானை வரும்னு சொன்னேல் அப்படின்னு சொன்னேன்னா, சரி இவர் எப்படி வராதுன்னு சொன்னார், அந்த வராதுன்னு சொன்னவர் சொன்னார், இல்லை யானை போயிடுத்து, அதே மாதிரி எனக்கு என்னமோ யானை திரும்பி வரும்ன்ற நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா யானை போனோடனே காட்டுக்குள்ளே போயிடுத்துன்னு நினச்சிட்டேன், அதே மாதிரி சரியான பிரச்சனமும் இல்லை அப்படின்னார். அப்போ நீங்கள் எப்படி சொன்னேல் அப்படின்னு சொன்னோடனே, எப்போவுமே நான் ஒரு பிரசன்னம் போடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2 அல்லது 3 நிமிடங்கள் சுவாமியை வந்து நான் வந்து வணங்குறது உண்டு. அந்த 2-3 நிமிடங்களில் இவர் பிரசன்னம் போட்டிருக்கார், அது வந்து நடக்கலைன்னு வந்துடுத்து. அந்த 2 நிமிடம் நான் சுவாமியவே கும்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா என் ஜோதிடத்தின் மேலே தீராத நம்பிக்கை. இன்னொன்று, இளவரசர் பேர் அன்பு அந்த யானை பேரில் வச்சுருக்க, யானை அதை விட பேர் அன்பு இவர் பேரில் வச்சுருக்க, எங்கேயா வழி தடம் மாதிரி அங்கே போயிடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணித்து,
அதற்கு மேல பார்த்துட்டேன்னா இவாளுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த பிரசன்னத்தை நான் போட்டேன். ஆனா இறைவன் என்ன பக்தன் வென்றாரோ அவருக்கு பூர்ணமான அனுகிரகம் கொடுக்கவர் சட்டுன்னு எனக்கு நல்ல பிரசன்னமா கொடுத்தார். அதனால தான் சொன்னேன் யானை வந்துடும் அப்படின்றத சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஜோதிட சாஸ்திரங்கள் இப்படி தாங்க, அதாவது எடுத்த உடனே டக்குன்னு பார்த்து சொல்றத விட அதை ஆராய்ந்து தீர சுவாமியை நன்னா வேண்டிண்டு அதுக்கப்புறம் மனதார அந்த கிரகங்களை கிரகிச்சுக்கிட்டு பலன் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலனுக்கு பகவான் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைய தினத்தில் ஒரு ஜோதிடர் ஜோதிட சாஸ்திரத்தை எப்படி சொல்லணும், அதே மாதிரி தெய்வத்தின் மீது எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும், அவர் பண்ணக்கூடிய அந்த சாஸ்திரத்தின் மேல் எவ்வளோ நம்பிக்கை வைக்கணுங்கிற அற்புதமான விஷயத்தை பார்த்தோம். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 21/11/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் மாலை 3:22 வரை பின்பு அவிட்டம். இன்றைய திதி சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இது நிறைய ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் சூர சம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுற வழக்கங்கள் உண்டு. சில ஆலயங்களில் நேற்றும் சில ஆலயங்களில் இன்றையும் ரொம்ப அழகாக திருக்கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணுவாள். முருகனை யார் ஒருவர் வேண்டாலோ அவளுக்கு பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அப்பேற்பட்ட தீக்ஷண்ய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார். சரி, இன்றைய தினத்தில் சனிக்கிழமை இருக்கங்காட்டி சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உரிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நன்மை பேக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது சேவை. சில பல விஷயங்கள்லாம் நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நண்பர்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு உறுதுணையாக இருந்துட்டுருப்பாள். சில பேர் உறுதியாக இருக்கிற மாதிரி பேசுவா, ஆனால் பெருசாக உறுதியாக இருக்க மாட்டான். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு பொருள் வாங்குறல் பணத்தை கொடுக்குறல் ரொம்ப கவனம் என்பது தேவை. புதிய தொழிலொன்று மனசில் நினச்சின்னு இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் விற்க வாங்கிறதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எளிதாக நடக்கும். இன்றைய தினத்தில் மனசில் தோணின்னு இருக்கக்கூடிய ரொம்ப இது செய்யலாமா வேண்டாமாங்கிற ரெண்டு எண்ணங்கள் இருக்கிற சந்தேகப்பட்டாலே அது செய்ய வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, திறமைக்கு அளவே கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்ட விஷயங்கள்லாம் ஜெயிச்சு தள்ளிவிடுவேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள்லாம் எதிர்பார்த்துருந்தவா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். சில பண விஷயங்கள்லாம் தடுமாற்றங்கள், கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். ரொம்ப நாள் பேசாத சகோதர சகோதரிகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக பேசுவா, உங்களுக்கே ஒரு மன திருப்தி மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்து ரொம்ப நாளாக இருந்த வழக்குகள்லாம் பேசி தீர்க்கக்கூடியதாக மாறும். புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டுருப்பேன், காரியம் மட்டும் நடக்க மாட்டேங்குது நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் எளிதாக உங்களுக்கு நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராமேஸ்வர ராமநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ பார்த்துட்டேன் அப்படின்னா யாராவது ரொம்ப அன்பானவா ரொம்ப பிரியமானவா உங்களை ஏதாவது சொல்லிவிட்டால் சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். இன்றைய தினத்தில் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் அவசரத்தில் பண்ணக்கூடிய காரியத்தை முதல்ல பண்ணப்படாதுங்கிறத எடுத்துக்கணும். ஏதேனும் பொருட்கள் நமக்கு தொலைஞ்சு போச்சு, கோயிலுக்கு போனோம் என்னுடைய செருப்பு காணாமல் போயிடுத்து, என்னுடைய பொருள் சின்ன பொருள் காணாமல் போயிடுத்து, போனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் இன்றைக்கி எங்கேயும் கொண்டு போகாதீங்க, அப்பப்போ மறதிகள் இருக்கும். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவா முழுமையாக மருத்துவ ரீதியான சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துக்கணும். எனக்கு நான் மருத்துவமெல்லாம் மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது. முதல்ல அதுக்கு
கேர் எடுத்து பார்த்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. எது நடக்காதுன்னு நினைச்சாலும் அந்த காரியத்தில் கூட உங்களுக்கு வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வயசானவா பல கூட மாட இருந்து கவனித்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருந்துட்டுருக்கு. திருமண காரியங்கள்லாம் கைகூடிடும். பிறர் மூலமாக சில காரியத்தை சாதிச்சு கொள்வீர்கள். அதுமாதிரி பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் சில உடன்பாடு எனக்கு இல்லை, இவா பண்ணுறது சரியில்லை, நான் பேசாமல் தனியாக பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், வேறொருத்தர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கலாம். கூட்டு தொழில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்கள், சிம்மராசி நேரிலே சாந்தமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். மனசில் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக சிந்தித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு உஜிதமாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணலன்னா அதில் வெற்றிகரங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்பு தேடி வரும். ப்ரொடியூசராக இருந்துருக்கிறவா, டைரக்ஷனில் இருந்துருக்கிறவா, ரொம்ப நாள் தடைப்பட்ட காரியங்கள் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. டான்ஸு, பாட்டு, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கராட்டே அது போன்ற ஸ்கூல் வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் படித்த படிப்புக்குண்டான வேலையை தவிர நான் வேற வேலையை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேன் படிப்பு விசேஷ பலன்களை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில விஷயங்கள் அமைதியாக இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிறதுல நீங்கள் சாதுரியமானவர். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. கல்யாண காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப விருப்பமானவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஒரு தொழில் ரீதியான பணம் வரணும் வரவே இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றே செய், நன்றே செய், இப்பொழுதே செய்கின்ற மாதிரி இப்போவே அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுவா, அதனால் கவனமாக இருக்கணும். ரொம்ப நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பண விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீண் வம்புகள் வீண் பிரச்சனைகள் வந்துதான் பேசாதீங்க. இன்னைக்கு காலை வேலைகள்லையும் மத்தியான வேலைகள்லையும் பார்த்துட்டேன்னா வீட்டில் இருக்கிறவாளும் வெளியில் போகிற இடத்துலையும் எதேனும் சொன்னாங்க, நம்மளை கிண்டல் பண்ணா, கேலி பண்ண பண்ணிட்டு போட்டேன், திருப்பி உங்களுக்குன்னு காலம் வரும். அந்த காலத்தை நோக்கி நம்ம நடைப்பயணம் போட்டோம்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் விற்காத பொருட்கள் விற்றுடும். மளிகை கடை ஆரம்பிக்கணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும், பெரிய ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். சொந்த பில்டிங் இருக்குது, இருக்கிறவா அனுப்பிச்சுட்டு நம்ம சொந்தமாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வாடகைக்கு விட்டுருக்க ஆளே வரலையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வாடகைக்கு தேடி வரத்துக்குண்டான சூழ்நிலைக்கு கல்யாண விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள். மனசில் போட்டுன்னு இருக்கக்கூடிய பெரிய வருத்தங்கள்லாம் தீர்ந்துடும். சிலதெல்லாம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுவேன். ஸோ ஒரு தப்பே பண்ணாத நம்ம மேலே தப்பு வந்துட்டுருக்கேன், நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ஏன் இப்படி பேசின்னு இருக்கேன், இவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏன் திட்டுறா அப்படின்னு யோசிப்பில், சரி இதை யோசித்தா காரியங்கள் தடைபட்டுரும், நம்ம பாட்டுக்கு வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு வேலைகளை செய்வேன். ரொம்ப நாள் மனசில் இருந்த வருத்தத்துக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொன்னால் மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியங்கள் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்போதைக்கு மன சங்கடமாக இருக்கும், அடுத்த நாள் பண்ணுவேல் அந்த காரியம் வெற்றி பெற்றுரும். ஒரு காரியத்தில் பேஷன்ஸ், ரொம்ப பொறுமை காத்தா வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்.
தனுராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க சில பேர் பார்த்துட்டேன்னா ஆரம்பிக்கும் போது சண்டேல ஆரம்பிக்கும் கடைசியில் ரொம்ப நாளாக பார்த்துட்டேன்னா நட்புகளில் இருப்பா சில பேர் ரொம்ப நட்பாக இருப்பா திடீர்னு பார்த்துட்டேன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும் இது குடும்பத்துலேயும் சரி அதே மாதிரி நண்பர்களிடத்துலேயும் சரி வியாபார விஷயங்கள்லையும் சரி அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன் புதிய பிஸ்னஸ் ஒன்று செய்யலாம்னு நினச்சிருந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பேச்சுவார்த்தையில் டப்புன்னு ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிடுவேன் இன்றைக்கி வார்த்தைகளில் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில காரியம் பண்ணலாமான்னு தூண் எடுத்துனா முதல்ல அந்த விஷயத்தை பண்ணி விடணும் இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு முக்கிய முடிவுகளை பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மகர ராசி அன்பர்களே அப்பப்போ மனசுல தோண்டின் இருக்கக்கூடிய பயம் சில விஷயம் நடக்காதுன்னு நினைச்சிருந்த காரியங்கள் எல்லாரும் இருக்கானா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற சில எண்ணங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துடுவேல் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பழக்கப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்ப அன்பானவாளை எப்பவுமே நம்ம ரொம்ப அன்பு வைக்க வைக்க நம்மளை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பான்ற வருத்தங்கள் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் அதையும் தாண்டி வருவேல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெய்வம் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை சில நேரங்களில் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்காதுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டால் மற்றவாளுக்கு மனம் புண்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் யதார்த்தமான வார்த்தைகள் சொல்லுவேல் அது மற்றவாளுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய பணம் வசதி பெயர் புகழ் எல்லாம் இருக்குது ஆனால் மனசில் மட்டும் ஏதோ ஒன்று உறுத்தின்னு இருக்கேங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அதெல்லாம் மாறிடும் தெய்வநாமத்தை சொல்லுங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு குபேரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே பக்திமயமான நாள் நமக்கு என்றைக்குமே இஷ்ட தெய்வத்தினுடைய பக்தி யாரேனும் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால்னா நம்மளுக்கு எப்படியோ ஒரு பெரிய ஒரு மன நிம்மதி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறவங்க நேரில் பார்த்தா போது என்னமோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய தெம்பாக இருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய விஷயங்கள்லாம் மனசில் தோணும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள்லாம் எதிர்த்து பேசுவேன் எதிர்த்து சில காரியத்தை பண்ணுவோம் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேர் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா இடமாற்றது பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கணவருக்கு தெரியாத மனைவி பணம் கொடுக்குறது மனைவிக்கு தெரியாத கணவர் கொடுக்குறது அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பணத்தை செலவழிக்கிறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிகமாக வேகமாக வாகனத்தை ஓட்டுறதை தவிர்த்துக்கிறதும் நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மீனராசி அன்பர்களே பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில காரியங்கள் பொறுத்தோரு பூமி ஆழ்வாருங்க மாதிரி நிதானமாக யோசிப்பேன் எல்லாமே அதாவது நடந்தது நன்மைக்கு நடந்துட்டு இருக்கிறது நன்மைக்கு நடக்க போகிறது அதை விட நன்மைக்குன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு செயல்படுவீங்க அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக சகோதர சகோதரிகள்லாம் பேசுவாள் பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகாக சுமூகமாக தீரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள் நம்ம செஞ்சோமா செய்யலையா இது நல்லதா கெட்டதா இது என்னடா இப்படி இருந்துருக்கு அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் போகும் எல்லாம் மாறும் கவலைப்பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்குள்ளே ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேர் எங்கிட்ட கேட்ட அற்புதமான விஷயங்கள் சார் இந்த கோமதி சக்கரம் நீங்கள் சொல்லி வாங்கிட்டேன் இந்த கோமதி சக்கரம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதே கோமதி சக்கரத்தில் வேறு ஏதாவது விசேஷ வழிபாடுன்னு நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வீட்டில் நீங்கள் பூஜைக்குன்னு வச்சுருந்துருப்ப இல்லையா அந்த கோமதி சக்கரத்தை எடுக்கப்படாது புதுசாக கோமதி சக்கரம் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படி அந்த கோமதி சக்கரத்தை வாங்கிட்டு கோமதி சக்கரத்தில் மேலே மஞ்சளை தடவிக்கணும் குங்குமம் வச்சுக்கணும் வாசலில் 2 தீபம் ஏற்றுற வழக்கங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே 2 மண் தீபம் ஏற்றிண்டு மேலே வந்து பார்த்துட்டேன்னா அந்த கோமதி சக்கரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே 2 மண் தீபத்தை ஏற்றிக்கணும் அந்த தீபம் வந்து நல்லெண்ண தீபமாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் இது வந்து வீட்டுக்கு வெளியில் சொன்னேன் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மண் தீபத்தை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கோமதி சக்கரத்தை வச்சுக்கணும் மேலே 2 நெய் தீபம் அப்படி ஏற்றிக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேத்து முந்தான நேத்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் மனசில் நினச்ச காரியம்
உடனே நடக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவா. இன்னைக்குமே சுதர்சன பகவானை வேண்டும் பொழுது நினைச்ச காரியம் உடனே நடக்கும். அதுக்கு இந்த கோமதி சக்கரம் ரொம்ப உறுதுணையா இருக்கும். கோமதி சக்கரம் எனக்கு வேணும்னு நினைக்கிறவா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக கோமதி சக்கரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். கோமதி சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணும்போது தான் பூர்ணமான பலன்கள் கிடைக்கும். ஒரு நபர் போட்டிருந்தார், சார் நான் வந்து இந்த பூஜை பண்ணேன் எனக்கு சரியான பலன்கள் தெரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்பவுமே பார்த்துட்டா நமக்கு பித்ரு தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் இருந்ததுன்னா நமக்கு நடக்காது. ஏன்னா பொதுவான வழிபாடு இது, எதுவுமே ஆழ்ந்து பண்ணினோம்னா தான் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து பூர்வ புண்ணிய தோஷமோ பித்ரு தோஷமோ நம்ம ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தத்தை தொடர்ந்து பண்ணாதான் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷய வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.